அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாதுஹு. வெல்கம் டு சிங்கை பிரின்சஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மீன் தலைக்கறி. சிங்கப்பூர்லேயே ரொம்ப இது ஃபேமஸுங்க மீன் தலைக்கறி. அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மீன் தலைக்கறி. இதை வந்து தேன்கறின்னு சொல்லுவாங்க. எப்படி செய்யலாங்கிறத காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். மீன் தலைக்கறி ஆக்கிறதுக்கு இது மாதிரி பெரிய மீன் தலையாக நான் எடுத்திருக்கேங்க. கொடுவா மீன் மீன் மண்டை எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், தக்காளி, ஆறு பல் பூண்டு நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போடுங்க, அது நல்லாயிருக்கும். பயஞ்சு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன், மீன் மசாலா ரெண்டு ஸ்பூன், வெண்டிக்காய் கொஞ்சம் எடுத்துருக்கேன், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெந்தயம், ஜீரகம், தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் இப்போ கரைச்சி வச்ச புளியில் இந்த மூணு மசாலாவையும் சேர்த்துக்க போகிறேன். அப்புறமா உப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவையும் ஸ்பூனால் நல்லா கரைச்சி விட்டுடுங்க. மசாலா நல்லா கரைச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம், தக்காளி அரைச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் அதில் சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன். பெரிய பாத்திரமாகவும் எடுத்துக்கிட்டேன். இந்தாக்கா நம்ம தலைக்கறி வந்து மீனோட தலை வந்து பெருசாக இருக்கிறதுனால பெரிய பாத்திரமாக வச்சுக்கிறது நல்லது. பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு. நான் ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வெந்தயம் சேர்க்க போகிறேன். வெந்தயம் லேசாக பொறிட்டோம். அப்புறமா ஜீரகம் போட்டுடலாம். அப்புறமா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். எப்போதுமே தாளிக்கும் போது மிளகாய்த்தூள் போட்டாக்கா ஆணத்துக்கு ஒரு பளபளப்பு கொடுக்கும். அப்புறமா எடுத்து வச்ச பச்சை மிளகாயும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் புளியில் மசாலாலாம் கரைச்சி வச்சேன் இல்லையா, அந்த மசாலாவை இப்போ சேர்த்துக்க போகிறேன். அடுத்ததாக எடுத்து வச்ச வெண்டிக்காய், கத்திரிக்காய் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடுங்க. மசாலா பச்சை வடை போகட்டும், காய்கறியும் கொஞ்சம் வேகட்டும். மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு. மீனோட தலையை குழம்புல வைக்க போகிறேன். மீன் மேலேயும் குழம்பெல்லாம் ஊற்றி விடுங்க. மீனில் அப்போ தான் சுவை ஏறும். குழம்புல உள்ள காரம், புளிப்பு, உப்பு எல்லாமே இருக்கு இல்லையா, அது மீன்லேயும் நம்மளுக்கு ஏறணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்காத அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மீனை வேக வச்சுடுங்க. தலைக்கறி ரெடி ஆகிடுச்சிங்க. மேலே நம்ம கருவேப்பிலையை தூவி விட்டுடலாம். சூப்பரான மீன் தலைக்கறி ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.